நம்ம வாழ்ற இந்த பூமியை தோண்டி 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 ஜூஸை ஸ்டாப் போட்டு உறிஞ்சிற மாதிரி இந்த பூமிக்குள்ள இருக்க பெட்ரோல் டீசல் எல்லாத்தையும் உரி உரின்னு உறிஞ்சிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட இந்த உலகத்துல ஒரு நாளைக்கு மட்டும் 93 மில்லியன் பேரல் பெட்ரோல் அண்ட் டீசல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுல இந்தியா மட்டுமே 5 மில்லியன் பேரல் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்படி நம்ம பூமியில இருந்து போர் போட்டு உறிஞ்சிற இந்த பெட்ரோல் டீசல் எல்லாத்தையும் காரு போட்டு ஃபிளைட்டு பஸ் பைக்னு எல்லாத்திலையும் போட்டு முறுமுறுன்னு முறுக்கிட்டு இருக்கோம். இப்படி முறுக்கிட்டே இருக்கிறதுக்கு நமக்கு பெட்ரோல் எப்பவும் கிடைச்சிட்டே இருக்குமா என்ன? கண்டிப்பாக கிடைக்காது. இப்படியே போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா பூமியில் இருக்க எல்லா குரூட் ஆயிலுமே ஒரு சுச்சுவேஷனில் முடிஞ்சிடும். இதை தான் 1956 கிங் ஹவர்ட் அப்படிங்கிறவர் நம்ம மேத்ஸில் படித்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ் அப்படிங்கிறத வச்சு கண்டுபிடிச்சார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா 2200 பூமியில் வந்து இந்த குரூட் ஆயில் அப்படிங்கிறது இல்லாமே போயிடும் அப்படின்னாரு. ஆனால் இப்போ நம்ம முறுக்கிற முறுக்குக்கு 2200 2050 பெட்ரோல் டீசல்லாம் காலி. அது மட்டும் இல்லை, நம்ம இருக்கிற இந்த பெட்ரோல் டீசல் எல்லாத்தையும் எரிச்சதுனால நம்மளுக்கு ஓட்ட போகிறதுக்கு ஓசோன் லேயரே இருக்காது, அந்த அளவுக்கு பொல்யூஷன் பண்ணி வச்சுருவோம். நீங்கள் கேட்கலாம், அதுக்கு தான் எலக்ட்ரிக் காரு பைக்கெல்லாம் வருதே அப்படின்னு. எலக்ட்ரிக் காருக்கு என்ன வேணும்? பேட்டரி வேணும். பேட்டரிக்கு என்ன வேணும்? சார்ஜ் போட கரண்ட் வேணும். கரண்ட் எங்கேருந்து வரும்? கோல் எரிச்சா வரும். கோல் எரிச்சா என்ன வரும்? புகை வரும். புகை வந்தால் பொல்யூஷன் ஆயிரும். அது மட்டும் இல்லை, கோலுமே வந்து ஒரு சுச்சுவேஷனில் முடிஞ்சு போயிடும். என்னடா எதை சொன்னாலும் குறையா சொல்கிற, பேக் டு மாட்டு வண்டி தானா அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? அதான் இல்லை, நான் சொல்கிற மாதிரி ஒரு வண்டி இருந்தால் எப்படி இருக்கும்? நீங்கள் அந்த வண்டிக்கு பெட்ரோல் போட தேவையில்லை, சார்ஜ் போட தேவையில்லை, சர்வீஸ் பண்ண தேவையில்லை, மெயின்டெனன்ஸ் பண்ண தேவையில்லை, ஏன் காற்று அடிக்கணும். அந்த வண்டி வந்து புகை விடாது, அதுக்கு பதிலாக தண்ணி தான் விடும். என்னடா லூஸ் மாதிரி பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா? நான் பேசிக்கிட்டு இருக்க டாபிக் தான் ஃபியூயல் செல்ஸு, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஃபியூல் செல்ஸ்னால் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம இந்த தண்ணி எப்படி உருவாகுது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். தண்ணினா என்ன? H2O, அதாவது ரெண்டு ஹைட்ரஜனையும் ஒரு ஆக்சிஜனையும் கரெக்டான ரேஷியோவில் சேர்த்தோம்னா நமக்கு தண்ணி வரும். ரேஷியோ கொஞ்சம் தப்பானாலும் நம்மளை தேடி ஆம்புலன்ஸ் தான் வரும், ஏன்னா வெடிச்சிடும். ஏன்னா தண்ணியில் வந்து எரியக்கூடிய ஹைட்ரஜனும் எரியதுக்கு துணை போகக்கூடிய ஆக்சிஜனும் தான் இருக்குது. நம்மால் சொன்ன மாதிரி தண்ணியில் வந்து எரியிற ஹைட்ரஜனும் எரியறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஆக்சிஜன் தான் இருக்குது. இதை நம்ம கரெக்டான ரேஷியோவில் சேர்த்துட்டோம்னா நமக்கு தண்ணி வந்துடும். இதை உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டம்ளர் எடுத்து அதில் 2 ஸ்பூன் ஹைட்ரஜனும் 1 ஸ்பூன் ஆக்சிஜனும் போட்டிங்கன்னா கரெக்டாக தண்ணி வந்துடும். அதுவே 2 ஸ்பூன் ஹைட்ரஜன் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, டம்ளர் டமான்னு வெடிச்சிடும். இதுக்கும் இந்த ஃபியூல் செல்லுக்கும் என்ன சம்மந்தம்னா, இந்த ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் சேர்க்குற இந்த கான்செப்ட் தான் இந்த ஃபியூல் செல்லில் யூஸ் பண்ணுறாங்க. இப்படி இந்த ஃபியூல் செல்லில் ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் சேர்க்கும்போது நமக்கு வாட்டர் மட்டும் இல்லை, அது கூட சேர்த்து கரண்ட்டும் கிடைக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபியூயல் செல் அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரோ கெமிக்கல் செல். இந்த ஃபியூயல் செல்லும் பார்க்குறதுக்கு நார்மல் பேட்டரி மாதிரி தான் இருக்கும். இதுலேயும் ஆனோட்னு ஒன்று இருக்கும், கேத்தோட்னு ஒன்று இருக்கும், ரெண்டுக்கு நடுவில் இந்த எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் இருக்கும். இங்கே நம்ம ஆனோடா பிளாட்டினம் கோட் பண்ணி யூஸ் பண்ணுவோம், கேத்தோடா நிக்கலை யூஸ் பண்ணுவோம். இதில் இந்த எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷனாக பாஸ்போரிக் ஆசிடையும் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடையும் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சைடில் ஹைட்ரஜன் கேஸை கொடுப்பாங்க. இந்த ஹைட்ரஜனில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரோட்டானும் இருக்கும், எலக்ட்ரானும் இருக்கும். இப்போ இந்த ஆனோட என்ன பண்ணும்னா, இந்த ஹைட்ரஜனில் இருக்க எலக்ட்ரானை பிடிச்சி வச்சுட்டு புரோட்டானை எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷனுக்கு கொடுத்துரும். இப்போ இந்த கேத்தோடு வந்து இந்த புரோட்டானை தன்னை நோக்கி அட்ராக்ட் பண்ணி அதில் வச்சுக்கும். இப்போ நம்ம இந்த கேத்தோடு இருக்க சைடு ஆக்சிஜனை கொடுத்தோம் அப்படின்னா, இந்த கேத்தோடில் இருக்க H+ இந்த ஆக்சிஜன் கூட சேர ட்ரை பண்ணும். ஆனால் அங்கே ஒரு எலக்ட்ரான் தேவைப்படும், அதாவது அங்கே ஒரு எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி இருக்கும். இப்போ நம்ம இந்த ஆனோடையும் கேத்தோடையும் ஒரு ஒயரால் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா, இந்த ஆனோடில் எக்ஸஸாக இருக்க எலக்ட்ரான் இந்த ஒயர் வழியாக ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். இதனால் நம்மளுக்கு கரண்ட் கிடைக்கும். அந்த கரண்ட்டை வச்சு நம்ம டிசி மோட்டரை ஓட வைக்கலாம். அதே நேரத்தில் இந்த எலக்ட்ரான் வந்து இந்த H2O O2 சேர்க்கறதுனால நமக்கு ஃப்ரீயாக வாட்டர் கிடைக்கும், அதாவது H2O கிடைக்கும். இப்போ உங்களுக்கு இந்த ஃபியூல் செல்னால் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு புரிஞ்சா? இந்த ஃபியூல் செல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெயின்டைன் பண்ண தேவையில்லை, சார்ஜ் போட தேவையில்லை, பொல்யூஷன் ஆகாது, நார்மல் எலக்ட்ரிக் பேட்டரியோட இது வெயிட் ரொம்ப கம்மி. அதே நேரத்தில் நம்ம யூஸ் பண்ணுற காரு பைக்கெல்லாம் விட இது ரொம்ப எஃபிஷியண்டாகவே இருக்கும். இவ்வளோ நல்ல விஷயம் இருக்குது, இதை நம்ம யூஸ் பண்ணலாமே அப்படின்னு கேட்பீங்கல்ல. இதெல்லாம் வச்சு ஆல்ரெடி ஒரு காரே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, டொயோட்டாவும் செல்லும் சேர்ந்து டொயோட்டோ மிராய் அப்படின்னு ஒரு கார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து இந்த ஃபியூல் செல்லால் தான் ஓடுது. அது மட்டும் இல்லை, இந்த கார் 5 கிலோ ஹைட்ரஜன் வச்சு 500 கிலோமீட்டர் போகும். ஏன் தம்பி, நீ சொல்கிறது எல்லாமே நல்லா தானே இருக்குது, பின் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறீங்களா? நான் சொல்கிறது இருக்கட்டும், எலன் மஸ்க் என்ன தெரியுமா சொல்கிறாரு, இந்த ஃபியூல் செல் எல்லாத்தையும் வரும் மைண்ட் ப்ளூக்லிங்லி ஸ்டூபிட் அப்படின்னு சொல்கிறாரு, அதாவது மனதை கவரும் முட்டாள். அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் ஃபியூல் செல் கிடையாது, ஃபூல் செல் அப்படின்னு கூட சொல்கிறாரு. இந்த அளவுக்கு ஒரு காண்டாக காரணம் இந்த ஹைட்ரஜனை ஸ்டோர் பண்ணுறதுல இருக்க பெரிய பிரச்சனை தான். ஏன்னா வெறும் 1 கிலோ ஹைட்ரஜனை நம்ம கேஸ் ஸ்டேட்டில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்க 1000 லிட்டர் சின்டெக்ஸ் டேங்க் மாதிரி 11 டேங்க் தேவைப்படும். ஏன்னா ஹைட்ரஜன் கேஸை நம்மளால் கம்ப்ரஸ் பண்ண முடியாது, லைட்டாக கம்ப்ரஸ் பண்ணால் கூட பெரிய லெவலில் டமால்னு அடிச்சிடும். அப்புறம் எப்படி இந்த டொயோட்டா மிராயில் இந்த ஹைட்ரஜனை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க இந்த ஹைட்ரஜன் கேஸை சாலிடாக மாற்றி இந்த சாலிட் பெல்லட்ஸை வந்து மறுபடியும் கேஸாக மாற்றி யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு செல் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க.
இதில் இருக்க பிரச்சனை என்னென்னா, இந்த கேஸை சாலிடாக மாற்றி இந்த சாலிடை மறுபடியும் கேஸாக மாற்றுறதுக்கு ரொம்ப செலவாகுது. இதுதான் இந்த ஃபியூல் செல்லில் இருக்க ரொம்ப பெரிய பிரச்சனையே. ஆனால் இப்போ டொயோட்டோ செல்லெல்லாம் சேர்ந்து இந்த பிரச்சனை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் டொயோட்டோ வந்து 2030 இந்த காரை நாங்கள் 5-6 லட்சத்துக்கே தருவோம் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. நாசாவும் ஃபியூச்சருங்கிறதே இந்த ஃபியூல் செல்லில் தான் இருக்குது அப்படின்னு நம்புகிறாங்க. இந்த ஃபியூல் செல் மட்டும் வந்துருச்சுன்னா பெட்ரோல் தேவையில்லை, டீசல் தேவையில்லை, மண்ணெண்ணெய் தேவையில்லை, ஏன் கருவேப்பிலை குச்சிலேருந்து வர மூலிகை பெட்ரோல் கூட தேவையில்லை. ஓவராக பேசுகிறோமோ பேசுவோம். நன்றி.